இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வசனங்கள் 29 முதல் 37 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏராளமான நோயாளிகளுக்கு குணமளிப்பதையும், அதைத் தொடர்ந்து 4000 பேருக்கு உணவளிப்பதையும் இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் தியானிக்கிறோம். நன்மைகள் செய்வதென்பது இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமான ஒரு செயல் என்பதையும், அவரால் எளிதில் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதையும் நாம் நன்கு அறிவோம். அப்படியாகவே அவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு நல்லதை செய்கிற ஒரு நாயகனாகவே அவர் வலம் வந்து கொண்டிருந்தார். இந்த நன்மைகள் பெறுகிறவர்களை சற்று உற்று நோக்குகிற பொழுது இன்றைய நற்செய்தி பகுதியின் 32வது இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்துவிடலாம் என்று கூறினார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் ஆழமாய் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் ஏற்கனவே என்னுடன் 3 நாட்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார்களோ அவர்களை வெறுங்கையாகவோ அல்லது பட்டினியாகவோ அல்லது பரிதபிக்கப்படக்கூடிய நிலையிலேயோ அனுப்புவது இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமல்ல. அவரோடு இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நிரூபிக்க வண்ணமாய் அவர்களை திருப்தியாக்கி அனுப்புவதையே இயேசு கிறிஸ்து தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் உடனிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மையும் அவர் வெறுமையாய் விட்டுவிடப் போவதில்லை என்பது அதிக நிச்சயம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு மக்கள் உடன் நடந்தார்கள். முகமுகமாய் அவரை பார்த்து பழகினார்கள், பேசினார்கள். ஆகவே அவர்கள் உடன் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருப்பது என்று நாம் பார்த்தால், இயேசு கிறிஸ்துவும் இறை வார்த்தைகளும் ஒன்றே என்று திருவிவிலியம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளோடு ஒன்றித்திருப்போம் என்று சொன்னால், அதன் நிமித்தம் ஆண்டவர் நம்மை எல்லா நிலையிலும் திருப்தி ஆக்குவார் என்பது அதிக நிச்சயம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனம் 7 நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது அது அவரோடு நிலைத்திருப்பதற்கு சமமாகும். அவரோடு நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார். நம்மை ஒருபோதும் வெறுங்கையாய் அனுப்பிவிட மாட்டார். எல்லா நிலையிலும் நம்மை திருப்தியாக்குவார் என்பது அதிக நிச்சயம். இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை எந்த அளவிற்கு நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை எந்த அளவிற்கு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெள்ளத்தெளிவாக சிந்தித்து பார்த்து அந்த இறை வார்த்தைகளோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் இணைத்துக் கொள்வோம் என்று சொன்னால்,
அற்புதமான விதத்திலும் அதிசயமான விதத்திலும் மிகுந்த ஆச்சரியமான விதத்திலும் நம்முடைய வாழ்வை அவர் நடத்தி செல்வார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.